அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, பெற்றோர்கள் சம்மதத்துடன் எந்தவித தடையும் இல்லாமல் உங்களுடைய காதல் திருமணம் நடைபெறுவதற்கான ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் எப்போவுமே நான் சொல்கிற ஒரு விஷயம், பேரண்ட்ஸுடைய சம்மதத்துடன் மட்டும்தான் காதல் திருமணம் நடக்கணும். ஏன்னா என்னுடைய லைஃப்பில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், பேரண்ட்ஸோட சம்மதம் இல்லாமல் நடக்கிற திருமணங்கள் எதுவுமே பெருசாக வெற்றி அடைஞ்சது கிடையாது. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க கட்டாயமாக இதை பயன்படுத்திக்கோங்க. மேலும் காதலிக்கும் அந்த நபரை திருமணம் செய்வதில் ஏகப்பட்ட தடைகள் இருக்கும். மூன்றாவது நபரால் பிரச்சனை ஏற்படலாம், கூட இருக்கிறவங்களாலேயே பிரச்சனை ஏற்படும், காதலர்களுக்கு இடையே கூட நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஈகோ பிரச்சனை இருக்கும், பொசசிவ்னஸ் இருக்கும், இதன் காரணமாக நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். கண் திருஷ்டியால் பிரிஞ்சவங்க கூட எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எந்த விதமான தடைகளாக இருந்தாலும் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த மந்திரத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லா தடைகளும் தகர்த்தெறிந்து உங்களுடைய காதல் வாழ்க்கை திருமணத்தில் முடியும். சரிங்க, இந்த மந்திரத்தையும் இதை எப்படி பயன்படுத்தணுன்ற முறையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தானே அப்லோட் பண்ணுற எல்லா தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆஞ்சநேயருடைய மந்திரம். ரெண்டு வகையில் இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்களும் நீங்கள் காதலிக்கும் அந்த நபர் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மந்திரத்தை பயன்படுத்தும் பொழுது ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அப்படி இல்லை, நீங்கள் விரும்பும் அந்த நபர் கூட இப்போ ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்கு, இல்லை அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கூட இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரியான தருணத்தில் நீங்கள் மட்டுமே இதை பயன்படுத்துங்க, அப்போவும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து பயன்படுத்தும் பொழுது ஹிமாலய வெற்றி கிடைக்கும். இந்த ஆஞ்சநேயர் மந்திரத்தை ஒரு நாளைக்கு 21 முறைன்னு 21 நாட்களுக்கு சொல்லணும். ஒரு நாளைக்கு 21 டைம்ஸ் நீங்கள் சொல்லணும், 21 டேஸ்க்கு நீங்கள் சொல்லணும். டைமிங் பிரச்சனை கிடையாதுங்க, நீங்கள் காலை நேரத்திலையும் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா மாலை நேரத்தில் கூட சொல்லலாம். அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா மந்திரம் சொல்லிவிட்டு நீங்கள் அசைவம் சாப்பிடலாம். நான்வெஜ் சாப்பிட்டுட்டு மந்திரத்தை நீங்கள் சொல்லவே கூடாது. இந்த மந்திரத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற நாள் பார்த்தீங்கன்னா அமாவாசையாக இருக்கலாம், இல்லைன்னா மூல நட்சத்திரமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சனிக்கிழமை. சனிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மூன்று நாட்களில் ஏதாவது ஒரு நாள் மட்டும்தான் இந்த மந்திர ஜபத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும். நீங்களும் நீங்கள் காதலிக்கும் அந்த நபரும் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்ல போகிறீங்கன்னா முதல் நாள் அன்னைக்கு, அதாவது இந்த மந்திரத்தை ஆரம்பிக்கிற அந்த ஃபஸ்ட் டே அன்னைக்கு வீட்டு பக்கத்தில் இருக்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிடுங்க. உங்கள் ரெண்டு பேர் பேரில் சேர்த்து நீங்கள் பண்ணாலே போதும். யாராவது ஒருத்தர் போனாலே போதும், ரெண்டு பேரும் கோவிலுக்கு போனோம்னு அவசியம் கிடையாது. யாராவது ஒருத்தர் போனாலே போதும், அர்ச்சனை ரெண்டு பேர் பேர்லேயும் நீங்கள் செஞ்சுக்கணும். முடிஞ்சதுன்னா வெற்றிலை மாலை நீங்கள் வாங்கி கொடுங்க. வெத்தலை மாலை வாங்கி கொடுத்தீங்கன்னா வெற்றி உடனே கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஏலக்காய் மாலை, வெண்ணெய், எது வேணாலும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். வாழைப்பழம் கூட நீங்கள் ஒரு சீப்பு வாங்கி கொடுக்கலாம். ஆஞ்சநேயருக்கு பிடித்த பொருள் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துட்டு ஆனால் அர்ச்சனை கட்டாயமாக செய்யணும். அர்ச்சனை செஞ்ச பிறகு நீங்கள் கோவில்லையே அந்த மந்திரத்தை முதல் நாள் 21 முறை சொல்லலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு கூட சொல்லலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் ரெண்டு பேரும் ஒரே டைமில் அந்த மந்திரத்தை சொல்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது, உங்கள் ரெண்டு பேருக்கும் எப்போ நேரம் கிடைக்குமோ அப்போ சொல்லிக்கலாம். ஒருத்தர் காலையில் நேரத்தில் சொல்லலாம், இன்னொருத்தர் மாலை நேரத்தில் சொல்லலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் ஒரே நேரத்தில் சொல்லும்பொழுது இன்னும் அந்த வைப்ரேஷன்ஸ் அதிகமாக கிடைக்கும், உங்களுடைய பிரார்த்தனை சீக்கிரமாக நிறைவேறும். நீங்கள் அர்ச்சனை செய்யும் பொழுது கூட நல்லா மனதார வேண்டிக்கோங்க, முழு நம்பிக்கையும் பக்தியும் கட்டாயமாக இருக்கணும். ஆஞ்சநேயர்கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைச்சிருங்க, எல்லா தடைகளும் நீக்கி உங்களுடைய திருமணம் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு மனதார நீங்கள் வேண்டிக்கணும். ஆத்மார்த்தமான உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயிலே கிடையாது, நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னா நீங்கள் வீட்லேயே அந்த பிரார்த்தனையை வச்சுக்கோங்க. மனதார அந்த பிரார்த்தனையை வச்சுட்டு நீங்கள் மந்திர ஜபத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் கோவில் இல்லை, உங்களால் போக முடியாதுன்ற பட்சத்தில் மட்டும்தான் அதை நீங்கள் செய்யணும். கோவில் இருக்குது இருந்தாலும் மனசுக்குள்ளேயே நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம்னா நீங்கள் நினைக்காதீங்க, கோவிலுக்கு போகிறது தான் சிறந்தது. கோவில் கிடையாதுன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி மனதுக்குள்ளேயே பிரார்த்தனையை வச்சுட்டு மந்திர ஜபத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். தினமும் குளிச்சு முடித்ததுக்கு பிறகு தான் இந்த மந்திரத்தை சொல்லணும். குளிக்காமல் மந்திரத்தை நீங்கள் சொல்லக்கூடாது. பூஜை ரூம்லேயும் நீங்கள் உட்காந்துட்டு மந்திரம் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஹால்லேயோ இல்லை பெட்ரூமில் கூட நீங்கள் தரையில் உட்காந்துட்டு சொல்லுங்கள். தரையிலனா வெறும் தரையில் நீங்கள் உட்காரக்கூடாதுங்க, அதற்கு மேலே ஒரு விரிப்பு போட்டுக்கோங்க. ஒரு புடவையோ வேஷ்டியோ நீங்கள் போட்டுட்டு, இல்லை ஏதோ ஒரு துணியை போட்டுட்டு அதற்கு மேலே உட்காந்து தான் நீங்கள் சொல்லணும்.
நின்றுட்டு மந்திரம் சொல்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நீங்கள் டைரெக்டாக சொல்லலாம். அதே மாதிரி எந்த டைரக்ஷனில் வேணாலும் நீங்கள் உட்காந்துட்டு சொல்லலாம். கிழக்கு நோக்கி தான் உட்காரணும், மேற்கு நோக்கி தான் உட்காரணும்னு எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. ஆஞ்சநேயர் 10 திக்கிலும் இருந்து அருள் செய்யக்கூடிய ஒரு கடவுள். ஆல்ரெடி நீங்கள் வேறு ஏதாவது மந்திர ஜபம் செஞ்சிட்டு இருக்கவங்க இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷன் செஞ்சிட்டு இருக்கவங்கன்னா அதை முடிச்சுட்டு அதற்கு பிறகு இந்த மந்திர ஜபத்துக்கு வாங்க. ஏன்னா ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு டியூரேஷன் இருக்கும், அதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாதியில் எந்த ஒரு மந்திரத்தையும் விட்டுட்டு இந்த மந்திரத்துக்கு வராதிங்க. சரி வாங்க இப்போ அந்த மந்திரத்தை பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்கள். ஸ்ரீராம தூத மகாதீர ருத்ரவீரிய சமுத்பவ அஞ்சனாகர்ப சம்பூத வாயுபுத்திர நமோஸ்துதே. ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவீரிய சமுத்பவ அஞ்சனாகர்ப சம்பூத வாயுபுத்திர நமோஸ்துதே. ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவீரிய சமுத்பவ அஞ்சனாகர்ப சம்பூத வாயுபுத்திர நமோஸ்துதே. அவ்வளவுதாங்க இந்த மந்திரம். தேவைப்படுறவங்க இந்த மந்திரத்தை நான் சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய காதல் திருமணம் எந்தவித தடையுமின்றி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.